என் பேர் மோகன். ஆ சொல்லுங்க. நான் எனக்கு இந்த ஊரில் ஆண்டுகளை சொல்லுங்க. குரானை எழுதியதியா? சரி சகோதரர் மோகன் நம்மளுடைய இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு அருமையான கேள்வி. நீங்கள் குரான்னு சொல்லி சொல்கிறீங்க, இறைவனுடைய வேதம்னு சொல்கிறீங்க, அந்த குரானை எழுதி வைத்தது யார் என்று கேட்கிறான். ஏன்னா பொதுவாக எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் அந்த புத்தகத்துக்கு ஆத்தர்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த புத்தகத்தை எழுதிய ரைட்டர்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல. தமிழ் மொழியில் வந்து அதை தான் புத்தக ஆசிரியர் என்று சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து ஆத்தர் ரைட்டர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த குரான் இன்றைக்கி நீங்கள் புக்கு வடிவில் வச்சுருக்கிறீங்களே, அப்போ அந்த அந்த குரானினுடைய ஆத்தர், அதனுடைய எழுத்தர் யார், எழுதியது யார் என்பது தான் சகோதரருடைய கேள்வி. இதில் வந்து அந்த குரானுடைய நம்பிக்கை உங்களிடத்தில் சொல்லிவிட்டால் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். இறைவன் வந்து இந்த குரானை முஹம்மது என்ற அந்த இறை தூதருக்கு, நான் ஏற்கனவே சொன்னதை போல 1400 வருடத்திற்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் பிறந்த ஒரு முஹம்மது என்ற அந்த மனிதரை 40வது வயதில் இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்யப்படுறான். தன்னுடைய தூதராக இறைவன் முஹம்மது என்பவரை 40 வயதில் தேர்வு செய்து 23 வருட காலம் இந்த குரானுடைய சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் இறக்கி வைக்கிறார். அவங்க 63 வயதில் இறந்து போயிடுறாங்க. முஹம்மது நபி இன்னைக்கு உயிரோடலாம் கிடையாது. 1400 வருடத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, சவுதி அரேபியாவில் பிறந்தவங்க, 40வது வயதில் இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்படி இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டு 23 ஆண்டு காலம் இறைவனுடைய அறிவுரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைத்து அதை அந்த இறை தூதர் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அதைத்தான் நாங்கள் இந்த குரான்னு சொல்றோம். அதை கூட இறைவன் என்ன செய்யலை, முஹம்மது என்ற அந்த இறை தூதருக்கு புத்தக வடிவில் எழுதி இறைவன் முஹம்மது நபிக்கு கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா முஹம்மது என்ற அந்த இறை தூதருக்கு எழுத படிக்க தெரியாது. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை. முஹம்மது அந்த இறை தூதருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு, எழுத படிக்க தெரியாது. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒரு நபரைத்தான் இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்து தனக்கு மனிதருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை முஹம்மது என்ற இறை தூதருக்கு சொல்லி அவங்க மூலமாக இறைவன் கொடுக்கறான். அந்த முஹம்மது என்ற இறை தூதருக்கு புத்தக வடிவத்தில் இந்த வேதத்தை இறைவன் கொடுக்கல. இறைவன் என்ன செய்யறாம்னா அந்த செய்தி அசிரீரி வடிவில் ஒரு செய்தியாக வந்து ஒரு தகவலாகத்தான் இறைவன் சொல்லுகிறானே ஒழிய புத்தக வடிவில் அது கொடுக்கப்படல. அப்ப புத்தக வடிவில் கொடுக்கப்படாமல் இருக்கும் பொழுது முஹம்மது என்ற இறை தூதர் என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இப்ப இன்னைக்கு இறைவன் இருந்து ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா வரக்கூடிய தகவலை அந்த சமுதாயத்துல யாரு எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, அன்னைக்கு நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. அப்ப எழுத படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட இறைவன் இருந்து வந்த தகவல் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க அதை புத்தக வடிவில் எழுதி வைத்துக் கொள்வார்கள். அப்படி எழுதி வைத்து அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு இன்றளவு வரை அந்த குரான் என்ன செய்யப்படுகிறது, எந்த ஒரு வார்த்தைகளும் மாறாமல் இன்னைக்கு அந்த குரான் பாதுகாக்கப்படுது. அப்ப அந்த குரானை இறைவன் என்ன செய்யல, புத்தக வடிவில் கொடுக்கல. என பொதுவாக ஒரு புத்தக வடிவில் ஒன்று இருந்தால்தான் அந்த புத்தகத்தை எழுதியது யார் என்று கேள்வி வரும். இன்னைக்கு திருக்குறள் புக்கை நம்ம கையில கொடுக்கறாங்க, அப்ப நம்ம அடுத்து என்ன கேட்போம், சரி திருக்குறள் புக்கை நீங்க கையில வச்சிருக்கீங்க, அந்த திருக்குறளை எழுதியது யாரு? அப்ப நம்ம சொல்லுவோம் திருக்குறளை எழுதியது அது திருவள்ளுவர் எழுதினாரு என்ற அந்த திருவள்ளுவருக்குரிய அந்த வரலாறு சொல்லிடுவோம். அது மாதிரி கம்பராமாயணத்தை எழுதினது யாரு, அது அப்ப அதனுடைய வரலாறு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த புத்தக இந்த குரான் என்பது நீங்க என்ன நினைச்சிட கூடாது, இது ஏதோ புத்தக வடிவில் அருளப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த குரான்ங்கிறது புத்தக வடிவில் இறை தூதருக்கு அருளப்படல. இன்னும் அந்த இறை தூதருக்கு புத்தக வடிவில் அருளப்பட்டாலும் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒரு நபரைத்தான் இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்து அவங்களுக்கு தன்னுடைய செய்தியை இறைவன் கொடுத்து, அவங்க காலத்திலேயே சில மக்களால் அது எழுதப்படுது. அவங்களுடைய மறைவிற்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமா எழுதப்பட்டதெல்லாம் சேர்க்கப்பட்டு இந்த குரானாக இன்றைக்கு நம்ம கையில வந்து கிடைக்குதுங்க. அப்ப இந்த குரான்ங்கிறது புத்தக வடிவில் அருளப்படலை, இது முதலாவது தகவல். இது முஹம்மது என்ற இறை தூதர் இந்த குரானை எழுதல, இதை இறைவனிடமிருந்து வந்த செய்தியை அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்றாங்க, அடுத்தவங்க இதை எழுதி வைக்கிறாங்க. இது சகோதரருடைய கேள்விக்கான பதில் அமைஞ்சிடும். அப்ப அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும்னா, சரி நீங்க இதை எப்படிங்க நீங்க அப்ப இறைவனுடைய வேதம்னு சொல்றீங்க, முஹம்மது என்ற அந்த இறை தூதர் எழுதி தரல, இன்னும் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுன்னு வேற சொல்றீங்க. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளு தனக்கு இறைவன் இருந்து செய்தி வந்ததா சொல்றாரு, நீங்க அதை போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதை இறைவனுடைய வேதம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அம்சத்துல இருக்குது?
இது இறைவனுடைய வேதம் தான் என்பது உறுதிப்படுத்துவதற்கு என்ன இருக்குது என்று இந்த கேள்விகள் அடுத்தடுத்து வரும். இதுதான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க முஹம்மது நபி. அவங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது. அவங்க கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தியாக ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒரு நபர், அதுவும் விஞ்ஞானம் வளராத காலத்தில் உள்ள ஒரு நபர், தனக்கு கடவுளிடமிருந்து ஒரு செய்தி வந்ததாக சொன்னார்னா, அவர் சொன்ன செய்தி போலியான செய்தி, பொய்யான செய்தி என்றால் அது விஞ்ஞான காலத்தில் பொய்ப்பிக்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த குர்ஆனுடைய தகவல் விஞ்ஞான காலத்தில் பொய்ப்பிக்கப்படக்கூடிய விதத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு விஞ்ஞானமே ஆச்சரியத்துலதான் ஆழ்ந்து போகுது. எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் சுயமாக இப்படி சிந்தித்து சொல்ல முடியாது. நாமளும் அப்படித்தான் சொல்றோம். இது முஹம்மது என்ற அந்த இறை தூதருடைய சுய சிந்தனை கிடையாது, சுய அறிவுரை கிடையாது, இறைவனிடமிருந்து வந்த தகவல் தான் என்பதற்கு இன்றைய காலத்துல விஞ்ஞான உலகம் மெய்ப்பிக்கக்கூடிய பல கருத்துக்களை அன்றைக்கு எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு நாம வந்து அதிகமாக காலையில டீ குடிப்பதற்காக பயன்படுத்துற பால், அந்த பாலை பற்றியும் குர்ஆனில் பேசப்படுகிறது. பால் எப்படி இன்னைக்கு நமக்கு கிடைச்சது? இத வந்து இன்னைக்கு நம்ம காலத்திலேயே விஞ்ஞான அறிவு வருவதற்கு முன்பாக நாம என்ன சொல்லி வச்சிருந்தோம்? பாலுங்கிறது ரத்தத்திலிருந்து ஒரு பகுதின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில இன்னைக்கு விஞ்ஞான உலகம் அப்படியா சொல்லுது? 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்கள் என்ன சொன்னாங்க? ரத்தத்திலிருந்து ஒரு பகுதி தான் பாலுங்கிறாங்க. ஆனால் பால் என்பது எப்படி உருவாகுது? பசுவில இருந்து பால் உருவாகக்கூடிய முறையை பத்தி சொல்லும் பொழுது, பசு சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது அரைச்சு சீரணிக்குது, அது அரவைப்பையில அரைச்சு அது ஜீரணமாகி அந்த ஜீரணமான அந்த உணவுப் பொருள்ல இருந்து அந்த சாணம் அந்த ரத்தம் அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட அந்த ஒரு உணவுப் பொருள்ல இருந்து இறைவன் என்ன செய்கிறான்? பால் என்ற ஒரு உணவை பசுவில் சுரக்க வைத்து அதுதான் இன்றைக்கு நமக்கு பாலாக தரப்படுகிறது விஞ்ஞான உலகம் சொல்லுது. அப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தம் தான் பாலா மாறி வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அப்படி மாறி வரல. பசு சாப்பிட்டு சாப்பாடு அரைக்கப்பட்டு அதுல உள்ள அந்த மூலக்கூறுகள் எல்லாம் என்ன செய்யப்படுது? அது இன்றைக்கு பாலாக கிடைக்குதுன்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு தகவலை குர்ஆன் எப்படி பேச முடியும்? நீங்க அந்த குர்ஆனை வாங்கி படிச்சு பார்த்தால் அது இந்த குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதற்குரிய சான்று. எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால், அதுவும் 1400 வருடத்திற்கு முன்னாடி உள்ள காலத்தில் வாழ்ந்த ஒரு நபரால், விஞ்ஞான அறிவே இல்லாத காலத்தில் உள்ள ஒரு நபரால் எப்படி இது போன்ற விஞ்ஞான கருத்துக்களை மெய்ப்பித்து சொல்ல முடியும்? அதே மாதிரி இது ஒண்ணு இல்லைங்க, இன்னும் இந்த குர்ஆன்ங்கிறது இறைவனுடைய வேதம் என்பதற்கு நிறைய சான்று. இன்னொரு விஞ்ஞானத்தை சொல்றதா இருந்தா, இன்னைக்கு வந்து இந்த பூமியில இருந்து நாம ராக்கெட்ல மேல போகணும், அப்படி விண்வெளிக்கு போறதா இருந்தா அதுக்குன்னு சொல்லி நாம நிறைய ஆற்றல்களை ஏற்படுத்திக்கிடணும். ஆற்றல்கள் இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த மாதிரியே விண்வெளிக்கு போயிட்டு வந்துட முடியாது. இந்த உலகத்துல சில குறிப்பிட்ட தூரம் மேல போனால் அதுல ஆக்சிஜன் இருக்கும். சில குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போயிட்டோம்னு சொன்னா அடுத்து நாம உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜனுக்காக என்ன பண்ணுவாங்க? விண்வெளி பயணத்துல போறவங்க போகும் பொழுது ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்துட்டே போவாங்க. எவ்வளவு நாட்கள் அவங்க அங்க வாழ நினைக்கிறாங்களோ அவ்வளவு நாட்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போயிட்டு திரும்ப அதற்கடுத்து அவங்க இந்த உலகத்துக்கு வருவாங்க. இன்னும் இங்க இந்த உலகத்திலிருந்து அவங்க வெளியேறி போனோம்னு சொன்னா அந்த ராக்கெட்டுக்கு நிறைய ஆற்றல்கள் அற்புதங்கள் நிறைய தேவைப்படுங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது இறைவன் அதை குர்ஆன்ல உண்மைப்படுத்தி சொல்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருந்து வான் உலகத்திற்கு செல்லணும், விண்வெளியை நோக்கி செல்லணும்னா அவன் சாதாரணமா போயிட முடியாது. அதற்குன்னு ஆற்றல்களை ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அவன் விண்வெளிக்கு போக முடியும். அப்ப விண்வெளி பயணத்தை பத்தி இஸ்லாம் பேசுது, குர்ஆன் பேசுது, அது எப்படி எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் பேச முடியும்? இப்படி எத்தனையோ பல விஞ்ஞான கருத்துக்கள் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டது. இன்னும் தேனு நிறைய பேர் வணங்கி வச்சிருந்தாங்க. தேனு கூட என்ன செய்யுமா? தேனி மலர்ல இருந்து அப்படியே தேனை உறிஞ்சு வந்து அதை வந்து தேன் கூட்டுல சேகரிக்கும், அதுதான் தேனின்னு. ஆனா சயின்ஸ்ல நீங்க எடுத்து போங்க, சயின்ஸ் உலகம் இன்னைக்கு என்ன சொல்லுது? தேன் எப்படி உருவாகிறது என்று எடுத்து பார்த்தால் மலர்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க சேர்க்கறத சொல்லல, மலரில் இருந்து அது உணவை எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய வயிற்றுல வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பிறகுதான் நமக்கு தேனாக கிடைக்கிறது. இது அல்லாஹ்வு தஆலா குர்ஆன்ல பேசுறான். ஏக இறைவனுடைய கருத்து இது குர்ஆன்ல இருக்குது. அப்ப இதுவெல்லாம் எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் எப்படி பேச முடியும்? இப்ப இப்படி விஞ்ஞான கருத்தின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்தாலும் இந்த குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதை நிரூபிப்பதற்கு ஏராளம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட சட்டம், இது அடுத்து பெண்களை பற்றியான அந்த ஒரு தலை கேள்வி வருதுன்னு வைங்க, நாம அதுக்கெல்லாம் விளக்கி சொல்லுவோம். இறைவன் குர்ஆன்ல என்ன சொல்றான்?
இன்னைக்கு அதனால நமக்கு என்னென்ன பிளஸ் இருக்குது, அதை நீங்க கடைபிடிக்காதனால நம்ம என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறோம், அது தேவைப்பட்டால் அதை விலைக்கு சொல்லுவோம். அப்ப நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சட்டங்களும் இந்த குர்ஆன்ல சொல்லப்படுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நபரால், அதுவும் கல்வி அறிவு இல்லாத ஒரு நபரால், எழுத படிக்க தெரியாத ஒரு நபரால் எப்படி இதை சொல்ல முடியும்? எனவே குர்ஆன் என்பது இறைவனால் எழுதப்பட்டு ஒரு புத்தகமாக கொடுக்கப்படல. அந்த இறை தூதருடைய வாழ்க்கையில 23 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதனுக்கு சொல்லப்பட வேண்டிய அறிவுரையை இறைவன் முஹம்மது என்ற அந்த இறை தூதருக்கு வானவர்கள் மூலமாக, அதுதான் நாங்கள் மலக்குமார்கள் சொல்லுவோம், அந்த வானவர்கள் மூலமாக இறைவன் அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தகவலை அந்த இறைவனுடைய தூதர் அது அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு எழுத சொன்னாங்க. அதுதான் இறை தூதருடைய மறைவிற்கு பிறகு ஒரு ஒட்டுமொத்த புத்தகமாக அது எழுத. எனவே இந்த குர்ஆன் என்பது இறக்கப்படும் போதே அது புத்தகமாக எழுதப்படல. இந்த குர்ஆன் என்பது அது எந்த மனிதனுடைய கருத்தும் கிடையாது. இந்த குர்ஆன் என்பது அது முழுக்க முழுக்க அது ஏக இறைவனுடைய சொந்த கருத்து. இதைத்தான் நாம சொல்றோம். எனவே இந்த குர்ஆனை எழுதியது இவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குர்ஆனுடைய தகவல் முழுக்க முழுக்க ஏக இறைவனுடையது. அவன் அதை புத்தக வடிவில் எழுதி கொடுக்கவில்லை, அவன் செய்தியாக அதை சொன்னான். அப்படி சொல்லப்பட்ட செய்தி பிற்காலத்தில் அது எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குர்ஆனை எழுதுனது இவங்க கிடையாது. ஆனா குர்ஆன்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்துணையுமே ஏக இறைவனுடைய கருத்துக்கள். அதைத்தான் இந்த மனித குலத்திற்கு தேவையான கருத்துக்களை இறைவன் இந்த குர்ஆன் என்ற வேதத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த குர்ஆனுக்கென்று எந்த எழுத்தர்களும் கிடையாது என்பது சொல்லிக் கொள்வோம்.